ఓం గం గణపతియే నమః. ఓం శ్రీ సంగ్రహానంద గురుస్తనం శరణం. ఓం శ్రీ మహాపరివాసనం శరణం. అనేవరకు பணிவான வணக்கங்கள். வீடு கட்டுவதற்கு உண்டான மாதங்கள் இப்பொழுது வாஸ்து சம்பந்தப்பட்ட இது. லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. அனைவருக்கும் வணக்கம். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் வீடு கட்டுவதற்கு உண்டான மாதத்தினுடைய பலன், அதாவது முன்னோர்கள் சொல்லியதை எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் தங்களிடம் பகிர்வதற்கு எனக்கு ஆவல். செப்பும் சித்திரை சிறந்த மதிதனில் உப்பு மாளிகை எவ்வும் அமைத்ததில் தப்பிலா மற்றான் மதற்காளியாம். மெப்புடன் மயன் விரும்பி உரைத்ததே அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இப்போ இதுக்கு வந்து பொருள் வந்து, சித்திரை மாதத்தில் வீடு கட்டினால் செல்வம் மலியும் என்று மயன் கூறுகிறார். அடுத்தபடியாக வைகாசி மாதம், பேசும் வைகாசி பெருக்க மாலி கட்டிடில் தேகன் புருஷன் செயப்பிரதங்களாம். நேசமாம் பெண்டிர் நெறிக்கும் குஞ்சு பாவமாம் மாசிலா மெய்மன்னர் கறந்ததே அப்படிங்கிறார். வைகாசியில் வீடு கட்டினால் ஜெயப்பிரதம், எடுத்த காரியங்கள் வெற்றியடையும், நன்மை உண்டாகும் என்று குற்றமில்லாத மயன் கூறுகிறார். அதே ஆனி மாதம், ஆனி மாதத்தில் வீடு கட்டினால் மரண பயம் உண்டு, பிள்ளைக்குட்டிகளுக்கு தீமை உண்டாகும், குடும்பத்திற்கு ஆகாது, இது மயன் உரைத்ததாகும். அதே மாதிரி அடுத்தபடியாக ஆடி மாதத்தில் வீடு கட்டினால் பசுக்கள் நஷ்டம் உண்டாகும், செல்வம் அழியும், இவ்வாறு யமன் உரைக்கிறார். ஆவணியில் வீடு கட்டினால் பந்துக்கள் வரவு உண்டு, உறவினரால் நன்மை உண்டாகும், இவ்வாறு மயன் கூறுகிறார். அதே மாதிரி புரட்டாசியில் வீடு கட்டினால் நோய் வரும், மகாவியாதி உண்டாகும். அடுத்தபடியாக ஐப்பசியில் வீடு கட்டினால் கணவன் மனைவிக்கு கலகம் உண்டாகும், ஆடை அணியலனுக்கு நாசம் உண்டாகும், பல நஷ்டங்கள் நேரிடும். கார்த்திகை மாதத்தில் வீடு கட்டினால் எந்த விதமான தீமையும் வராது, திருமகள் ஒரு நாளும் விட்டாகலாமல் மனையில் வாசம் செய்வாள். அதே மாதிரி வந்து அடுத்தபடியாக மார்கழி, திருவாதிரை திருநாள் வரும் மார்கழி மாதத்தில் வீடு கட்டினால் பயம் உண்டாகும். அதே மாதிரி வந்து தை மாதம், சூரியனின் ஒளிக்கிரணங்கள் வீசும் தை மாதத்தில் வீடு கட்டினால் உயிர்கள் அழியும் வண்ணம் அக்னி பயம் உண்டாகும், எனவே அம்மாதத்தில் வீடு கட்டாமல் இருப்பது நல்லது. மாசி மாதத்திலே வீடு கட்டினால் சிற்ப நூலிலே மிக சிறப்பாக வீடு கட்டுவது குறித்து கூறப்பட்டுள்ளது. என்னவெனில் மாசி மாதத்தில் வீடு கட்டினால் சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்பதே எல்லா மனையடி சாஸ்திரங்களும் ஒருமனதாக இதையே உரைக்கின்றன. பங்குனி மாதம் வீடு கட்டினா, பங்குனியில் வீடு கட்டினா ரத்தின ஆபரணங்கள் நாசமாகும், குறைவற்ற செல்வம் இருப்பினும் அது அழிந்து போகும் என்று சிற்பநூல் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அது மாதிரி குடிபோகும் மாத பலன்கள் வேறு. ஆடி திங்களில் ராவணம் பட்டதாம், ஆழித்தே பெரும் பாரதமார்களி, வீடித்தே புரட்டாசி இரணியன், வேதத்தோன் முடியற்றது பங்குனி, நீரடி தேடிலில் நன்மை கேசிடில் நாட்டில் மாந்தர்கள் நாசமடைவர், ஓடி தேசம் குடியேறி போனாலும் ஓட்டிலே இறந்துணலாகுமே. பொருள், ஆடி மாதத்தில் ராவணன் அழிந்தார், மார்கழி மாதத்தில் மகாபாரத போர் மூண்டது, புரட்டாசி மாதத்தில் இரணியன் வதைப்பட்டார், பங்குனியில் வேதங்களுக்குரியவரான பிரம்மா முடி இழந்தார், எனவே இந்த மாதங்களில் புதுமனைக்கு குடி புகுதல் கூடாது. பால் காய்ச்சறது கூட இந்த மாதத்தில் செய்கிறது தப்பு, புதுசாக நீங்கள் வேறொரு வீடு மாத்திரைங்க சொன்னால் இந்த மாதிரி இது பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. அதே மாதிரி வந்து ஆடி மாதம், மார்கழி மாதம், புரட்டாசி மாதம், பங்குனி மாதம், இந்த மாதம் இந்த நாலு மாதத்தில் மட்டும் நீங்கள் ஒரு வாடகையே குடிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த
மாதத்தில் பால் காய்த்தக்கூடாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. இப்போ வீட்டுக்கு மனைகோள் இருக்கு, எந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம்? அஸ்தம். அஸ்தம் ரோகிணி, மிருகசீஷம், அவிட்டம், சதயம், பூசம், திருவோணம், சுவாதி, அனுசம், சித்திரை, ரேவதி, உத்திரட்டாதி, உத்திராடம், உத்திரம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. யோகம் இருக்கு. யோகம் வந்து சுபம், பிரமம், ஐந்திரம், சாத்தியம், சிவம், சுப்பிரம், சௌபாக்கியம், ஆயுஷ்மான், துருவம், சுகர்மம், சோபனம், பிரீதி, சித்தம். இந்த 14 யோகங்களும் சுபம் எனப்படும். வியாகதம், கண்டம், அதிகண்டம், விஸ்கம்பம், சூலம், வச்சிரம், வியாதிபாதம், வைத்திருதி, பரிகம் என்ற 9 யோகதும் ஆகாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அடுத்தபடியாக கரணம். பவம், பாலவம், கவுளவம், தைதுளை, கரசை, பத்திரை, இந்த 6 கரணங்களும் சுபம் எனப்படும். சகுனி, நாகவம், சதுஸ்பாதம், கிம்சித்கணம், வனசை, இந்த கரணங்கள் 5 ஆகாது என்பர். அதே மாதிரி வந்து சூரிய பகவான் பரணி நட்சத்திரத்தில் பின் 2 பாதங்கள், கார்த்திகை நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதம், இவற்றில் இருக்கும்போது வீடு கட்டினால் அக்னி பயம் உண்டாகும். அதே மாதிரி வந்து கார்த்திகை மாதம் பூஷம், மகம், பூரம், அஸ்தம், ரேவதி, இந்த நட்சத்திரங்கள் 7 செவ்வாய் பகவான் இருக்கும்போது மனை கட்டினால் புத்திரர்களுக்கு கேடு உண்டாகும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து இதுக்கு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜலராசியில் உத்தமமான நட்சத்திரத்தில் சந்திரன், குரு, சுக்கிரன் இவர்கள் பார்வையில் வீடு கட்டினால் செவ்வாய் பகவானால் ஏற்படும் தோஷங்கள் இல்லை என்று கூறப்படுகிறது. அதே மாதிரி வந்து அஸ்வினி நட்சத்திரம், மிருகசீஷ நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், ரோக நட்சத்திரம், இந்த 6 நட்சத்திரங்களில் புத பகவான் இருந்தால் லக்னத்திலோ உச்சத்திலோ இருந்தாலும் அவ்வேளையில் வீடு கட்டினால் கட்டத் தொடங்கினாலும் புத்திர சம்பத்துடன் லட்சுமி கடாசமும் பெற்று சுகமாக வாழ்வர். இது வந்து புத பகவான் இந்த மாதிரி இருந்தால். அதே மாதிரி வந்து திருவோணம், உத்திராடம், உத்திரட்டாதி, பூரடம், மிருகசீஷம், ஆயிலும், ரோகிணி, பூஷம், இந்த நட்சத்திரத்தின் குரு பகவான் இருக்க, அல்லது லக்னத்தில் குரு இருக்க, அல்லது குரு பகவான் உச்சத்தில் இருக்கும்போது வீடு கட்டினாலும் வீடு கட்ட ஆரம்பித்தாலும் லட்சுமி கடாசம் உண்டு. அடுத்தபடியாக சுக்கர பகவானுக்கு கேட்டை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், அஸ்வின் நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், சதயம், இந்த நட்சத்திரங்களில் சுக்கரன் இருக்கும்போது வீடு கட்டினா நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து சனி பகவான் சதயம், பூரட்டாதி, சுவாதி, உத்திரட்டாதி, பரணி, அவிட்டம், கேட்டை, அனுசம் எனப்பட்ட 8 நட்சத்திரங்களில் சனி பகவான் இருக்கும்போது வீடு கட்ட ஆரம்பித்தால் அல்லது வீடு கட்டினால் கொஞ்சம் அந்த வீட்டில் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதனால் வந்து இந்த மாதிரி நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும்போது வீடு கட்டது கெடுதல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ராகு பகவான் லக்னத்தில் இருக்க, லக்னத்துக்கு எதிர்சாரம் 14 நட்சத்திரம் மிருத்துவசாரம் ஆனபடியால் அந்த சாரத்தில் வீடு கட்டுவது நன்மை அளிக்காது. அதாவது வந்து ராகு பகவான் இருக்கிற நட்சத்திரத்திலிருந்து 14 நட்சத்திரத்தில் வீடு கட்ட வேண்டாம்னு சொல்லுது. அவ்வளோதான் மேட்டர், வேற எல்லாம் ஒன்றும் தப்பு சொல்கிற அளவுக்கு இல்லை. அதே மாதிரி வந்து ரிஷப லக்னம், சிம்ம லக்னம், விருச்சிக லக்னம், கும்ப லக்னம் இவை உத்தமம். மேஷம், கடகம், துலா, மகரம், இந்த 4 சரலக்னம், இவை மத்திமம். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இவை 4 சரலக்னம், இவை உபயராசிகள். எனவே இவற்றில் வீடு கட்டுதல் கூடாது. ஆரம்ப லக்னத்திலிருந்து கிரகத்துக்கு சத்ரு சேத்திரமான லக்னேஸ்வரன் பகை வீட்டில் இருந்தாலும், ஆரம்ப லக்னத்தில் இருந்தாலும், ஆரம்ப லக்னத்துக்கு 10 இடத்தில் இருந்தாலும் அவ்வேளைகளில் வீடு கட்டினால் அவ்வீடு பராதியாய் போய்விடும். அவ்வேளையில் வீடு கட்டுதலை தவிர்க்க வேண்டும். அதனால் வீடு கட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிவிட்டேன். இன்னும் சொன்னால் எத்தனையோ இருக்குது. ஆகவே வணக்கம், நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.